இந்த இருதயத்திலே காணப்படக்கூடிய அந்தரங்கமான நிலையில காணப்படக்கூடிய முதல் விஷயம் என்ன, அந்தரங்கத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய முதல் காரியம் என்ன அப்படின்னா, வசனத்துல பாக்குறோம், எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3:10 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்று, அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகின்ற இருதயம் உள்ள ஜனங்கள் என்று போதும். இந்த இருதயத்துக்கு முதல் குவாலிட்டி என்ன இருக்கு அப்படின்னா, வழுவி போகக்கூடிய தன்மை வாய்ந்தது. வழுவி போகக்கூடிய தன்மைனா எளிதாக அந்த காரியங்களை இழந்து போயிடும், மறந்துடும். ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது உண்டானால் அந்த விஷயம் வருகிறதற்காக காத்திருக்கக்கூடிய அந்த இருதயம் எளிதாக அவைகளை மறந்து போக ஆரம்பிச்சிடும், வழுவி போயிடும், கீழ் விழுந்துடும், பொத்துன்னு விழுந்துடும். இந்த வழுவி போகின்ற மனது நிறைந்த ஒரு காரியத்தை தான் அந்தரங்கத்திலே காணப்படக்கூடிய இருள் என்கிறத பற்றி நான் பேசுறேன். அந்தரங்கத்தில் காணப்படக்கூடிய இருளை சாத்தான் எப்படி உருவாக்குகிறார், உங்கள் இருதயத்தினுடைய உறுதித்தன்மையை சாத்தான் கெட்டு போக பண்ண ஆரம்பிக்கிறார். கர்த்தர் மேல உங்க இருதயத்துல உறுதியாக நிற்க முடியாத ஒரு நிலை, அடிக்கடி விழுந்து விழுந்து எழுந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்ப நான் அதை சொல்லும் போதே உங்களுக்கு அந்த ஒரு காரியத்தை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, உங்களால எந்திரிக்க முடியல, நிக்க முடியல. 2 நாள் நல்லா நிக்கிறீங்க, 3 நாள் விழுந்துடுறீங்க. 2 நாள் நல்லா ஜெபம் பண்றீங்க, 3 நாள் உங்களால ஜெபம் பண்ண முடியல. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, வழுவி போகக்கூடிய இருதயம். ஆங்கிலத்துல எரிங் அப்படின்னு சொல்றாங்க, ERRING அப்படின்னு சொல்றாங்க. இந்த எரிங் அப்படின்னு சொன்னா எதை குறிக்கிறது, வழுவி போகக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதனால நிலையான ஒரு காரியத்துல நிலைத்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. சில பிரச்சனைகள் வந்தவுடனே, சில காரியம் வந்தவுடனே அவனுடைய உறுதிப்பாட்டிலே நிற்க முடியாமல் வழுவி போக ஆரம்பிச்சிடும். உதாரணமாக சிம்சோனுடைய வாழ்க்கையில நல்ல உறுதித்தன்மை வாய்ந்த ஒரு மனிதனாய் உருவாக்கப்பட்டவன் சிம்சோன். ஆனா இந்த பெண்கள் விஷயத்துல வழுவி போகின்ற மனதை உள்ளவனாக அவன் காணப்பட்டதுனால சிம்சோன் தன்னுடைய ஆதியிலே கொண்ட அந்த அபிஷேகத்தின் வல்லமையை இந்த காரியத்தினால் அவன் இழந்து போகிறத பார்க்க முடியும். ஆண்டவராக தேவனோடு கூட நெருங்கின ஐக்கியம் கொண்டற அனனியா சப்பிராள் என்கின்ற அந்த மக்களுடைய நிலையை நம்ம வந்து பார்க்கிறோம். இவங்க அப்போஸ்தலர் காலத்திலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், ஆண்டவராக தேவனுடைய வார்த்தைகளை அப்போஸ்தலர்களின் வாய்களின் மூலமாய் நேரடியாய் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களாய் காணப்பட்டாங்க. என்றாலும் கூட ஒரு நாள் அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய ஆவியானுடைய வார்த்தையை அவங்க பேசுறாங்க. என்ன பேசுறாங்க, நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகின்றோம், இனி நம்முடைய பொருட்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக கொண்டு வந்து போட்டு எல்லா ஜனங்களும் ஒருமனப்பட்டு இவைகள் யாவற்றையும் வந்து ஆசரிக்க வேண்டும், இதை ஆவியானவராக தேவன் வலியுறுத்துகிறார்னு சொன்னோட எல்லாரும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த அனனியாவும் சப்பிராலும் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, பொருளை எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வரும்போது திடீரென்று அவங்களுடைய மனசுக்குள்ள ஒரு யோசனை வந்துருச்சு. என்ன யோசனை வந்துருச்சு, இந்த பொருள் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா நமக்கு எதிர்காலத்திற்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவைக்கு நம்ம என்ன செய்ய முடியும், அதனால அந்த பொருளுடைய மொத்தத்தையும் கொடுக்காம கொஞ்சத்தை நமக்காக எடுத்து வச்சுட்டு மீதியை கொண்டு போய் கொடுத்துடும். ஒருவேளை அப்போஸ்தலர்கள் சரியாக பங்கிட்டு கொடுக்காட்டி கூட இந்த மீதி தொகையை வைத்தாக வாயிலும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சத்தை வஞ்சித்து எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. இந்த இருதய முதல் காரியம் உறுதியாக தான் இருந்துச்சு, விற்கக்கூடிய வரைக்கும், பொருளை அந்த 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 பொருளை விற்பனை பண்ணக்கூடிய வரைக்கும், கையில காசை வாங்கக்கூடிய வரைக்கும் எல்லா நேரத்திலும் உறுதியா இருந்த அந்த இருதயம் காசை பார்த்த உடனே எதிர்காலத்தை யோசிக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் நான் என்ன சொல்லுகின்றேன், வழுவி போகக்கூடிய நிலைன்னு சொல்றேன். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். வழுவி போகக்கூடிய நிலைனா என்ன அர்த்தம், சாதாரணமாக உறுதியாக தான் நிற்பேன், நான் கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்பேங்க. என்ன காரியம் வந்தாலும் நான் கர்த்தருக்காக உறுதியாக தான் நிற்பேன். ஆனால் ஒரு பிரச்சனை வரக்கூடிய காரியங்கள் வரைக்கும் அந்த உறுதித்தன்மை நல்லா தான் இருக்கும். ஒரு பிரச்சனை வந்த உடனே அப்படியே எல்லாவற்றையும் தொலைத்து போடுகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த வழிவு போகக்கூடிய இருதயமாகிய அந்தரங்கத்திலே ஒரு மெல்லிய இருளை சாத்தான் உருவாக்க ஆரம்பிக்கிறார். பார்க்கும்போது வெளியே பார்க்கும்போது தெரியாது, மற்ற விஷயத்துல எல்லாம் நம்ம நல்ல உறுதியா தான் இருப்போம். வெளியே பார்க்கும்போது அவைகள் ஒன்றும் வெளியரங்கமாக அந்த தோற்றத்துல காண்பிக்கப்படுகிறது இல்லை. ஆனா அந்தரங்கமான வாழ்க்கையிலே சூழக்கூடிய அந்த சின்ன ஒரு இருள், இந்த இருள் என்ன செய்ய ஆரம்பித்து விடுகிறது, இது தன்னுடைய எல்லைகளை விரிவாக்கி உங்கள் ஆவிக்குரிய நிலையிலே ஒட்டு மொத்த நிலைகளிலே வழுவி போகக்கூடிய மக்களாய், கர்த்தரைவிட்டே பிரிந்து போகக்கூடிய மக்களாய் உங்களை உருவாக்க ஆரம்பிச்சிடும். யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கையில அதே இருள் தான் வந்து அந்த காசை பார்க்கக்கூடிய யூதாஸ் கர்த்தரையே விட்டு போடக்கூடிய நிலைகளை உருவாக்குனதற்கு காரணம் என்ன என்றால், அந்த வழுவி போகக்கூடிய நிலை வாய்ந்த சின்ன ஒரு இருள்.